Hi friends, welcome to my channel. So, இன்னைக்கு நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படிን பாத்தீங்கன்னா கர்ப்பத்துல இருக்க குழந்தை வந்து ஹெல்தியா இருந்தது அப்படினா என்ன மாதிரியான சிம்டம்ஸ் வந்து இருக்கும் அன்ஹெல்தி பேபியா இருந்ததுனா என்ன மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கும் அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுக்கலாம். சோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்புல்லா இருக்கும். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதா வந்து ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்கறீங்க அப்படினா வந்து மறக்காம Subscribe பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்பதான் வந்து நான் எப்பலாம் வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணாலோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் காமிக்கும். நீங்க என்னோட வீடியோஸ் வந்து மிஸ் பண்ணாம So, இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம் சோ ஒவ்வொரு பிரெக்னன்ட் லேடிஸும் வந்து ஹெல்தியான குழந்தை வேணும் அப்படிதா வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க சோ ஹெல்தியான குழந்தை அவங்க வயித்துல வந்து வளருதா அப்படினு வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்பவே வந்து ஆசைப்படுவாங்க சோ அத பத்தின இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு சரியா தெரியல அப்படினா எதிர்பாராத விதமா ஏதாவது வந்து ப்ராப்ளம்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்கு சோ அதனால ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஹெல்தியான பேபி வந்து உங்க வயித்துல இருந்தா எப்படி வந்து உங்களுக்கு சிம்டம்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுக்கலாம் சோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து குழந்தையோட மூவ்மெண்ட்ஸ் சோ வயித்துல இருக்க குழந்தை கருத்தறுத்ததுக்கு அப்புறமா 5th மந்த்ஸ்க்கு அப்புறமா வந்து மூவ்மெண்ட் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஸோ குழந்தையோட ஃபர்ஸ்ட் மூவ்மெண்ட்டை வந்து குயிக்கனிங் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஸோ கருவுக்கு வந்து 6 மந்த்ஸ் ஆன உடனே அது குழந்தை வந்து வெளியில் இருக்கக்கூடிய சவுண்டுக்கு வந்து மூவ்மெண்ட் மூலமாக வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க ஸோ 7th மந்த்தில் வந்து கரு லைட்டு சவுண்டு அப்புறம் வந்து உங்களுக்கு ஏதாவது பெயின் இருந்தது அப்படின்னா அதுக்கெல்லாமே வந்து ரியாக்ட் பண்ணுவாங்க ஸோ 8th மந்தில் வந்து பொசிஷன் வந்து சேஞ்ச் பண்ணிட்டு அடிக்கடி வந்து மூமெண்ட்ஸு கிக் பண்ணுறது இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் வந்து பண்ணுறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஸோ 9th மந்தில் வந்து குழந்தையோட மூமெண்ட்ஸ் வந்து ரெடியூஸ் ஆகும் ஆனால் அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்ப்பப்பையில் வந்து அவங்களுக்கு பிளேஸ் வந்து கம்மியாக இருக்கிறதுனால தான் வந்து அவங்களோட மூமெண்ட்ஸ் வந்து கம்மியாகும் ஸோ இந்த மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாம் இருந்தது அப்படின்னா உங்கள் வயிற்றில் இருக்க குழந்தை வந்து ஹெல்த்தியாக இருக்காங்க அப்படின்னு வந்து அர்த்தம் செகண்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மல் க்ரோத் ஸோ நம்ம வயிற்றில் வளர்கிற குழந்தைய வந்து நிறைய வழியாக வந்து மெஷர் பண்ணலாம் ஸோ டாக்டர்ஸ் வந்து அதுக்கு யூஸ் பண்ணுறது வந்து அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் வந்து யூஸ் பண்ணி பேபியோட க்ரோத் அண்ட் ஹெல்த் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு வந்து பார்ப்பாங்க ஸோ நார்மலாக வந்து கரு வந்து 1 மந்த்துக்கு வந்து 2 இன்ச்சஸ் வந்து வளருவாங்க ஸோ 7th மந்தில் வந்து 14 இன்ச்சஸ் லென்த் வந்து இருக்கணும் அதே மாதிரி 3rd ட்ரெமஸ்டரில் வந்து 1 வீக்குக்கு 700 கிராம்ஸ் வந்து வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகணும் ஸோ 9th மந்தில் குழந்தை வந்து 3 kg வந்து வெயிட்டும் 18 to 20 இன்ச் வந்து லென்த் இருந்தது அப்படின்னா அது ஹெல்த்தியான பேபிக்கான சைன் ஸோ 3rd ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட் பீட் ரேட் ஸோ பேபியோட ஹார்ட் பீட் வந்து ப்ரெக்னன்சியோட 5th வீக்கில் வந்து ஸ்டார்ட் ஆகும் ஆனால் டாக்டர்ஸ் வந்து 1st ட்ரெமஸ்டரில் அதாவது லாஸ்டில் 10 வீக்ஸ்க்கு அப்புறமா வந்து ஃபிட்டல் மானிட்டர் யூஸ் பண்ணி அதை வந்து டிடெக்ட் பண்ணுவாங்க ஸோ ஹெல்த்தி பேபியோட ஹார்ட் பீட் ரேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 110லேருந்து 160 பீட்ஸ் இருந்தது அப்படின்னா அது ஹெல்த்தி பேபியோட ஹார்ட் பீட் ரேட் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ 4th ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெலிவரிக்கு முன்னாடி குழந்தையோட பொசிஷன் வந்து சேஞ்ச் ஆகும் ஸோ 9th மந்தில் குழந்தையோட மூமெண்ட்ஸ் வந்து ரெடியூஸ் ஆகும் அப்புறம் ஹெல்த்தி பேபி அப்படின்னா வந்து அவங்களோட ஹெட்டு வந்து டவுன் பொசிஷன் அதாவது ஹெட் டவுன் பொசிஷனுக்கு வந்து பிறக்கிறதுக்கு வந்து ரெடியாக வந்து கீழே இறங்குறதுக்கும் ஸ்டார்ட் ஆயிடுவாங்க ஸோ 5th ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெயிட் கெயின் அண்ட் வந்து வயிறு வந்து பெருசாகிறது ஸோ ப்ரெக்னன்சியில் வெயிட் கெயின் ஆகிறது வந்து ஹெல்த்தி ப்ரெக்னன்சி அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் ரொம்பவும் வந்து வெயிட் வந்து ஏறக்கூடாது ஸோ நார்மலாக வந்து ஒரு 10 to 15 kgs வரைக்கும் வந்து ப்ரெக்னன்சியில் வந்து வெயிட் இன்க்ரீஸ் ஆகலாம் ஸோ நார்மலாக வந்து ப்ரெக்னன்ட் லேடிஸ்க்கு வந்து 12 to 15 வீக்ஸில் அவங்களோட வயிறும் அவங்க வெயிட்டும் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகும் ஸோ டாக்டர்ஸ் வந்து ரெகுலராக வந்து அவங்கள வந்து வெயிட் செக் பண்ணுவாங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரெக்னன்சி வந்து ப்ராப்பராக இருக்கா இல்லையா அப்படின்னு வந்து செக் பண்ணுறதுக்கு ஸோ ஒவ்வொரு மந்த்தும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வயிறு வந்து வளர்கிறதுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகும் ப்ரெக்னென்ட் ஆனதுக்கப்புறமா 5th மந்தில் வந்து குழந்தை வந்து சவுண்டு லைட்டு அப்புறம் வந்து ஏதாவது வலி வந்தது அப்படின்னா அதுக்கு எல்லாமே வந்து ரியாக்ட் பண்ணுவாங்க ஸோ குழந்தையோட க்ரோத்தில் வந்து ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த டைமில் வந்து அவங்க வந்து தெரிஞ்சுக்குவாங்க ஸோ ப்ராப்ளம்ஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா அப்போவே வந்து அதை வந்து என்ன அப்படின்னு வந்து டிடெக்ட் பண்ணிட்டு கரெக்டாக அதுக்கு தகுந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து கொடுக்கறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும் ஸோ அதனால தான் வந்து இந்த மாதிரி ஸ்கேன்லாம் வந்து பண்ணுறாங்க ஸோ வயிற்றில் வளர்கிற குழந்தை வந்து ஹெல்த்தியாக இருக்குதா இல்லையா அப்படிங்கிறது வந்து இந்த ஸ்கேன் மூலியமாக வந்து டாக்டர்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து சொல்லுவாங்க ஸோ நெக்ஸ்ட்டு அன்ஹெல்த்தியான பேபியாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு என்ன மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாம் வந்து இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து அப்நார்மல் ஃபண்டல் ஹைட் ஸோ ஃபண்டல் ஹைட்டை வச்சு ப்ரெக்னென்ட் லேடிஸோட கர்ப்பப்பை வந்து வளருதா இல்லையா அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ அதுக்காக வந்து 16 வீக்ஸ்க்கு அப்புறமா ஒவ்வொரு டைமும் வந்து நீங்கள் செக்அப் போகும்போது உங்களை வந்து படுக்க சொல்லிட்டு டேப் வச்சு உங்களோட கர்ப்பப்பையிலிருந்து அந்தரங்க பார்ட்
ஹார்ட் வரைக்கும், அதாவது எலும்பு வரைக்கும் வந்து ஃபண்டல் ஹைட் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு வந்து டாக்டர்ஸ் வந்து மெஷர் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ அப்புறம் வந்து அதை ப்ரெக்னன்சி ப்ராக்ரஸோடு வந்து மேட்ச் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ கர்ப்பப்பையோட வளர்ச்சி வந்து அப்நார்மலாக இருந்துச்சு அப்படின்னா, ப்ரெக்னன்சியில் வந்து உங்களுக்கு பனிக்கூட நீர் வந்து அதிகமாக இருக்கிறது இல்லைனா வந்து கம்மியாக இருக்கிறதுக்கும் வந்து சான்சஸ் இருக்குது. அப்புறம் வந்து குழந்தை வந்து ப்ரீச் பேபியாக இருக்கிறதுக்கும் வந்து சான்சஸ் இருக்குது. ஸோ இன்னும் ஒரு சில கேஸஸில் வந்து அப்நார்மல் ஃபண்டல் ஹைட் இருந்துச்சு அப்படின்னா குழந்தை வந்து சரியாக வளரலை அப்படிங்கிறத வந்து டினோட் பண்ணுது. ஸோ செகண்ட் ஒன் வந்து ஹார்ட் பீட் ரேட் வந்து லோவாவோ இல்லை வந்து ஹார்ட் பீட்டே இல்லாமல் இருக்கிறதுக்கும் வந்து சான்சஸ் இருக்குது. ப்ரெக்னன்சியோட 5th week வந்து ஹார்ட் பீட் வந்து தெரிகிறதுக்கு வந்து ஸ்டார்ட் ஆனாலும் 10 weeks வந்து கால்குலேட் பண்ணுறது தான் வந்து ஈஸி. ஸோ டாக்டர்ஸ் வந்து 10 weeks தான் வந்து ஹார்ட் பீட் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு வந்து டிடெக்ட் பண்ணுவாங்க. ஸோ டாக்டர்ஸ்னால வந்து ஹார்ட் பீட்டை வந்து டிடெக்ட் பண்ண முடியலை அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஏன் வந்து ஹார்ட் பீட்டை வந்து டிடெக்ட் பண்ண முடியலை அப்படின்னு வந்து அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் வந்து யூஸ் பண்ணி வந்து பார்ப்பாங்க. ஸோ ஹார்ட் பீட் வந்து லோவாக இருந்தது அப்படின்னா குழந்தையோட க்ரோத்தில் வந்து ப்ராப்ளம் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இன்னும் சில டைம் வந்து ஹார்ட் பீட்டே இல்லாமல் இருக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஹார்ட் பீட் இல்லை அப்படின்னா குழந்தையோட உயிர் இல்லாமல் இருக்கிறதுக்கும் வந்து சில டைம் வந்து சான்சஸ் இருக்குது. 3rd வந்து இன்ட்ராயூட்ரைன் க்ரோத் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், அதாவது IUGR. மதருக்கு வந்து IUGR இருந்துச்சு அப்படின்னா குழந்தைக்கு வந்து ஜெஸ்டேஷனல் ஏஜை விட ஒரு 10% வந்து க்ரோத்க்கு வந்து கம்மியாக இருக்கும். ஸோ 4th வந்து ப்ரெக்னன்சியில் அதிகமாக வந்து தசைப்பிடிப்பு மாதிரி பெயின், பீரியட்ஸ் வர்றதுக்கு முன்னாடி வந்து வர மாதிரியான பெயின் வந்து இருந்துச்சு அப்படின்னா அது வந்து வார்னிங் சிம்டம்ஸ். ஸோ அதிகமாக வந்து அந்த டைமில் வந்து ப்ளீடிங் ஆகிறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான சிம்டம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து உடனே வந்து டாக்டரை வந்து கன்சல்ட் பண்ணுறது ரொம்பவே வந்து நல்லது. ஸோ 5th வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறப்ப வந்து ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு வந்து ஃபீவர் வருது. ஸோ ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு ஃபீவர் வந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதை வந்து இக்னோர் பண்ணவே கூடாது. ஸோ ஃபீவர் வந்து பாக்டீரியா ஆர் வைரல் இன்ஃபெக்ஷன் வந்து குழந்தைக்கு இருந்தது அப்படின்னா தான் வந்து ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு வந்து ஃபீவர் வந்து வரும். ஸோ ஏதாவது வந்து சின்ன டவுட் இருந்தால் கூட நீங்கள் உடனே வந்து டாக்டரை வந்து கன்சல்ட் பண்ணுறது ரொம்பவே வந்து நல்லது. ஸோ ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா மட்டும் இல்லை, உங்களுக்கு ஏதாவது வந்து டவுட் இருந்தால் கூட நீங்கள் அவங்கள வந்து கன்சல்ட் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்பவே வந்து சேஃபாக இருக்கிறது ரொம்பவே வந்து நல்லது. ஸோ இந்த வீடியோவில் வந்து உங்கள் வயிற்றில் வளர குழந்தை வந்து ஹெல்த்தியாக இருந்ததுன்னா உங்களுக்கு என்ன மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கும், அன்ஹெல்த்தியாக இருந்ததுன்னா உங்களுக்கு என்ன மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாம் வந்து இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் மற்றவங்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். இதான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து நான் எப்போல்லாம் வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காமிக்கும், நீங்கள் என்னோடய வீடியோஸ் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.